வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இதை தனுர் மாதம் என்று சொல்கிறார்கள் குளிர்காலம் தொடங்கும் மார்கழியில் நவக்கரணி பயணத்தால் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கோடிஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறேன் என்று சற்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோடிகளை கிளிக் பண்ணுங்கள் மேசராசியில் பிறந்தவர்கள் வீரத்தை அணைகளனாகவும் கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் விளையாட்டு பேச்சை மூட்டை கட்டி வைத்துவிட்டு நீங்கள் வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் வாடிக்கையாளரை வசப்படுத்தி விற்பனையை பெருக்கும் வழியை பாருங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் மாத இறுதியில் சரியாகி சந்தோஷத்தை தெளிப்பீர்கள் தொழில்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீர்கள் மார்கழி மாதமாக இருந்தாலும் மகளுக்கான திருமண முயற்சிகளை முன்னெடுத்து ஆரம்ப ஏற்பாடுகளை செய்வீர்கள் தை மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கு திட்டம் போடுவீர்கள் வாங்கிய இடத்தில் கட்டிய வீட்டை பூர்த்தி செய்து அடுத்த மாத கிரகப்பிரவேசமும் செய்வீர்கள் ஒருவனிடம் இருந்த சண்டை சச்சர்களை நீக்கி உற்சாகமாகவும் இருப்பீர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் கரிசமான லாபமும் பார்ப்பீர்கள் நீங்கள் திருச்செந்தூர் ஒருவனை வழிபடுங்கள் விருப்பமான காரியங்கள் நிறைவேறும் அடுத்ததாக ரிசவராசியில் பிறந்தவர்கள் கலைஞரை மெலரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிசவராசி அன்பர்களுக்கு எடுத்தோம் கவிழ்த்தம் என்று எந்தவொரு காரியத்தையும் இறங்காதீர்கள் நுறுீரன் சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல் இச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனைவி ஏதாவது கோபத்தில் பேசினாலும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் கூடியவரை விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தின் நுணுக்கங்களை புகுத்தி அதிக லாபம் பார்ப்பீர்கள் காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றமும் அடைவீர்கள் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அலைச்சல் அதிகமாகி அவதிப்படுவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீதிமன்ற உதவியும் நாடுவீர்கள் நீங்கள் ஒரு முறை எனும் திருவண்ணாமலை சென்று வாருங்கள் பெருமையும் புகழும் அதிகரிக்கும் அடுத்ததாக ராசியில் பிறந்தவர்கள் எதிர்ப்புகளை புத்திசாலி முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களும் சிரமங்களையும் சந்திப்பீர்கள் வரவுக்கு மேல் செலவு வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் அதிக லாபமும் பெறுவீர்கள் தவறுதலாக வேறு ஒருவர் பெயருக்கு மாறிய பட்டாவை மீட்டு எடுத்து அதன் நிலத்தை உரிமையாக்கிக் கொள்வீர்கள் திடீரென்று குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தின் முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்த மாதம் வீட்டில் நடக்கும் மங்கள நிகழ்ச்சிக்காக முன்னேற்பாடுகளையும் நண்பர்கள் மூலம் செய்வீர்கள் கரும்பு வியாபாரிகள் செங்கரும்பை நடுவு செய்து பொங்கலுக்கு விற்க தயார் நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் ஒரு முறை எனும் திரும்ப ஒரு காலப்பெருமாற்று வழிபட்டு வாருங்கள் சூழும் துன்பங்கள் அனைத்தும் தூர ஓடும் அடுத்ததாக கடகராசியில் பிறந்தவர்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகிற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கண்டிப்பாக இருக்க தவறாதீர்கள் இல்லை என்றால் சில பிரச்சனைகளை சந்தித்து தலைக்குணவை அடைவீர்கள் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் குறுக்கு வழியில் இறங்காதீர்கள் மனைவியோடு மல்லு கட்டி கொண்டு தெரியாமல் மனைவிட்டு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அரசாங்கத்தில் இந்த கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தாமதம் ஏற்படும் குறைவு ஏற்பட்ட தந்தையாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வீர்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் தாமதம் வாங்கிறது என்று மனம் சங்கடப்படுவீர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத செலவு ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நீங்கள் ஒரு முறையிடம் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் நெஞ்சத்து ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அடுத்ததாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் அரசர் போல் கோலுச்சும் ஆற்றல் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்ற இயற்கமான நிலையை சந்திப்பீர்கள் புதிதாக தொழில் துவங்க வேண்டும் என்ற திட்டத்தையே ஒதுக்கி வைப்பீர்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு இக்கட்டான நேரத்தில் பண உதவி செய்வீர்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆடர்களையும் பெறுவீர்கள் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள் பழைய கடன்களை அடைக்க கடுமையாக உழைப்பீர்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு அரசாங்க உதவியும் எதிர்பார்த்து இருப்பீர்கள் தனியார் துறை ஊழியர்கள் கடுமையாக உழைத்து முதலீளாளிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த பெண்ணை வனமுடிக்க நண்பர்கள் உதவியோடு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீர்கள் நீங்கள் ஒரு முறை எனும் காலகஸ்திநாதரை வழிபட்டு வாருங்கள் கஷ்டங்கள் அனைத்து புறத்தோடும் அடுத்ததாக கன்னீராசியில் பிறந்தவர்கள் அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் தானே என்று எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள் அதுவே தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடும் இருசக்கர வானத்தில் நீண்டதும் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது அரசாங்க ஊழியர்கள் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாவீர்கள் அக்கறையாக வேலை பார்க்கவில்லை என்றால் மேலதிகாரம் திட்டு வாங்குவீர்கள் போட்டி பந்தியில் ஈடுபடாதீர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை அதிக எச்சரிக்கையோடு முதலீடு செய்வது நல்லது நண்பர்களாக இருந்தாலும் கொடுக்கிறவங்க விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ள தவறாதீர்கள் பெண்கள் ஆசைப்படும் பொருளை உடனே வாங்கி கொடுத்து விடுங்கள் பிள்ளைகளின் தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பீர்கள் நீங்கள் ஒருமுறை எனும் காரைக்குடி முத்துமாரியம்மனை வழிபட்டு வாருங்கள் விரைவான செல்வம் உங்களுக்கு பெறுவீர்கள் அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தர்ம ஆதரவுகளுக்கு ஏற்ப பலனை தரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் உறவினருடன் கோபத்தை காட்டி உறவுகளை சிதைத்து விழாதீர்கள் தொழிலில் நன்ன முன்னேற்றம் அடைந்து பணவரவை அதிகரித்துக் கொள்வீர்கள் வங்கிக் கணக்கில் உள்ள சேமிப்பு உயர்ந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தும் உடைய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் பல நல்ல பலனை கொண்டு வரும் வியாபாரத்தை அடுத்த கட்ட நடுக்களை நோக்கி முன்னேறி செல்வீர்கள் பொதுக்காரியங்களில் ஈடுபட்டு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள் நீண்ட காலமாக விற்பனை ஆகாமல் இருந்த இடத்தை விற்று நிம்மதியும் அடைவீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து உறவையை மேம்படுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் ஒரு முறையிடம் திருக்கோஷ்டிய சௌமிய நாராயண பெருமாளை வழிபட்டு வாருங்கள் சகல சோபாக்கியம் உங்களுக்கு சிற்றமுக்காக்கும் அடுத்ததாக விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் போர்க்குணம் கொண்ட குபூமிகாரநாதன செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீர்கள் பைனான்ஸ் தொழில் அதிகம் முதலீடு செய்வீர்கள் அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வும் இடமாற்றமும் பெறுவார்கள் தனியார் ஊழியர்கள் முதலாளியை பாராட்டி பெறுவார்கள் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடித்து படிப்பில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமும் அடைவீர்கள் காரியத்திற்காக வருகிற உறவுகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைப்பீர்கள் தொழிற்சாலையில் உற்பத்தியை பெறுவதற்காக புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துவீர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது அதிக எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் நீங்கள் ஒரு முறை பழனிமலை முருகனின் பாதம் பணியுங்கள் காலனி செலுத்தி செல்வம் பெருகும் அடுத்ததாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வினைபயனை பயனை அறுக்கின்ற குருபவனை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களுக்கு விற்பனை எதிர்பாராத லாபத்தை அடைவீர்கள் கண்தரிசி அதிகமாக இருப்பதால் அதற்கான பரிகார பூச்சி செய்து கொள்வீர்கள் முகம் தெரியாத எதிரிகள் மூலமாக இனம் தெரியாத எதிர்ப்பை சந்திப்பீர்கள் சாமர்த்தியமாக காய் நகர்த்துவதால் அதையெல்லாம் தாண்டி வருவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதே இல்லாமல் பெற்று பொருளாதார மேம்பாடும் காண்பீர்கள் அரசாத்திடம் இருந்து உரிய உதவிகள் தாமதம் என்பது கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட குளாறுக்காக மருத்துவரை பார்ப்பீர்கள் மனைவி மக்களின் சமூகத்திற்காக உல்லாச பயணம் புறப்படுவீர்கள் சுற்றாத்தாரின் சுபநிதியை கலந்து கொள்வீர்கள் நீங்களும் ஒருமுறை எனும் பட்டப்பாங்களும் சென்ற தச்சணமுத்தி வழங்கி வாருங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு துணங்கும் அடுத்ததாக மகர அரசியல் பிறந்தவர்கள் வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனை ஆதிக்கம் கொண்ட மகரராச என்பவர்களுக்கு எண்ணிய காரியமெல்லாம் தடையின்றி நடக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் வந்த மனதை வேதனையும் படுத்தும் தொழிற்சாலைகளில் மந்தமான நிலையை காணப்படும் வியாபாரம் சுமாராக நடந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அடுத்த வீட்டு விஷயத்தில் அனாவசியமாக இருக்கு வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு மேலதிற்காலின் மூலமாக இடையூறு ஏற்படும் எந்திரம் சம்பந்தப்பட்ட தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக பணி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு முறை என்னும் திருநாளா தர்பாரணையை வழிபட்டு வாருங்கள் அவள் யோகம் யோகமும் விலகும் அடுத்ததாக கும்பராசியில் பிறந்தவர்கள் சாணக்கியத்தனத்தால் சாதனை புரிக்கும் சனி பவனை அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் என்ன காரணம் கொண்டு அடுத்தவர் பிச்சை கேட்டு நகைச்சீட்டையும் போடாதீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்களின் மீது அதிக கவனமாக ஈடுபட வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கு கண்டிப்பாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பும் உண்டு அதனால் கவனமாக கையாண்ட குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் எங்கள் நடவடிக்கைகளை அணுக்கமாக கண்காணிக்க தவறாதீர்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பும் உண்டு நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு எதிராக காரியம் செய்ய தயங்கவும் மாட்டார்கள் வியாபாரத்தில் வெற்றி கண்டு பணவர்களை அதிகரிப்பீர்கள் தொழில் சரளமாக நடக்கும் நீங்கள் ஒரு முறை என்னும் ஒத்தகளை யோகா நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள் ஆயில் விருத்தியாகும் கடைசியாக மீனராசியில் பிறந்தவர்கள் பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குருபாவனை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலையாட்களை ஒத்துழைப்பான உற்பத்தியை பெருக்குவீர்கள் நீண்ட காலம் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வசதி இல்லாத மாணவர்களின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வீர்கள் கோவில் திரைப்படிகளுக்கு தாராளமாக உதவி செய்வீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்களில் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் கைக்காலனி அடிபட்டு ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு அதனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது மனதில் பட்டது வெளிப்படையாக பேசுவீர்கள் அதனால் உறவுகளில் சிலர்கள் சிக்கல்கள் ஏற்படும் கடினமான வேலைகளை சுலபமாகவும் முடித்து மன நிம்மதியும் அடைவீர்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் பார்ப்பீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் பொருளாதாரத்தை உயர்த்துவீர்கள் ஃபைனான்ஸ் தொழில் பண உறவு அதிகரிக்கும் அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்த பலனையும் அடைவார்கள் நீங்கள் ஒரு முறையானும் அலரூர் கோயில் கல்லநகர் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் தொழில் விறுத்தி அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி